நேற்று நடந்த முக்கியமான மூன்று சம்பவங்களை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப குயிக்கா பாக்குறோம். ஃபர்ஸ்ட், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க, அதை பத்தி பாக்குறோம். ரெண்டாவது, திமுக மூத்த தலைவர் அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் நான் பேசினது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு, அதை பார்க்க போறோம். கடைசியா, அதிமுகவிற்கு பெரிய ஆபாச சொருகி இருக்கு, மத்திய பாஜக வாங்க என்ன ஏதுன்றத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். கண்டென்ட்டுக்குள்ள போறது முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட 73% பேரு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா? 73% பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. தயவு செய்து அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் சார்பாக சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி ஒரு மாநாடு ஒன்று நடத்தியிருந்தாங்க. அந்த மாநாட்டிற்கு தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் ஒரு சில பேர், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் சேகர் பாபு அவர்கள், அப்புறம் மற்ற கட்சி நிர்வாகிகள் சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் போயிருந்தாங்க. அந்த மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு இந்த அளவில் பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போச்சு. பல பேர் கடுமையான கண்டனங்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேசியிருந்தாங்க. முக்கியமா இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த புள்ளியச்ச கூட்டணி, அந்த புள்ளியச்ச கூட்டில இருக்கக்கூடிய கட்சிகளே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருந்தாருன்னா, சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு வைக்காம சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு வச்சிருக்கீங்கன்னு பாத்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இத மாதிரி ஒரு தலைப்பு வச்சிருக்கு, நான் உண்மையிலேயே உங்க எல்லாருமே நான் பாராட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, கொசு, டெங்கு, மலேரியா, கொரோனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்க்க கூடாது, ஒழிக்கணும், ஒழிச்சு கட்டணும், அத மாதிரிதான் சனாதன தர்மமும், இந்த சனாதனத்தை நம்ம எதிர்க்க கூடாது, ஒழிக்கணும் அப்படி மாதிரி பேசியிருந்தாரு. இவர் பேசிய இந்த ஒரு பேச்சு இந்திய அளவுல பயங்கரமா ரீச் ஆகி பல பேர் பல கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. உதயநிதிஸ்டாலின் பேசிய இந்த பேச்சுக்கான பின்விளைவுகள் இப்போ வரைக்கும் திமுக அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆந்திரால தெலுங்கானாலாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உதயநிதிஸ்டாலினுடைய புகைப்படத்தை கீழே வச்சு அதுல மிதிச்சுட்டு நீங்க உள்ள போங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்துல விநாயகர் சதுர்த்தி வந்தது இல்லையா, அந்த விநாயகர் சதுர்த்தியின் போது கூட இதை மாதிரி உதயநிதிஸ்டாலினுடைய புகைப்படத்தை வச்சு அது மேல ஏறி நின்று காலை தொடச்சிட்டு நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அமைச்சர் உதயநிதிஸ்டாலினுடைய உருவ பொம்மையெல்லாம் எரிச்சிருந்தாங்க. நிறைய சாமியார்கள் உதயநிதிஸ்டாலினுக்கு எதிராக பேசியிருந்தாங்க. அவருடைய தலைக்கு 10 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவிச்சிருந்தாங்க. இது மாதிரி பல எதிர்வினைகளை நம்முடைய திமுக அனுபவிச்சது. இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கப்புறமா தயவு செய்து யாரும் சனாதனம் குறித்து பேசாதீங்க, சர்ச்சைக்குரிய கருத்துக்களை யாரும் பதிவு செய்யாதீங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா உண்மையிலேயே நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அப்படி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரான்னு எனக்கு தெரியல, எனக்கு உண்மையிலேயே டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா 2 நாள் முன்னாடி கூட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சனாதனம் குறித்து ஒரு பேச்சு ஒன்று பேசியிருந்தாரு, அதுவும் சர்ச்சைக்குரிய விதமாக தான் அவர் பேசியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அது மாதிரியான கருத்துக்கள் சொல்லலைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது ஜெகநாதன் அப்படிங்கிற ஒரு நபர் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தாரு. இந்த விஷயம் குறித்து ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தாரு. இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு பின்னாடி ஏதாச்சும் சதி இருக்குமா, இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க விசாரணை பண்ணணும், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எதுக்காக இது மாதிரி ஒரு மாநாட்டை இவங்க நடத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகளுடைய அமர்வின் முன்னாடி விசாரணைக்கு வந்தது. அப்போ அந்த நீதிபதி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் தான் விசாரிக்கணுமா, இந்த வழக்கை வேற ஏதாச்சும் உயர்நீதிமன்றங்களை அணுகி நீங்க நிவாரணம் பெறலாம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த வழக்கை எங்களால விசாரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த மனுதாரர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதெல்லாம் நாம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும், அது போலத்தான் சனாதனம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகிறாரு. இப்படிலாம் இவர் சொல்லலாமா, ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு நபர் இது மாதிரிலாம் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் தொடர்ந்து ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா இந்த வழக்கை நீதிபதிகள் விசாரிச்சாங்க. சனாதனத்தை குறித்து சர்ச்சைக்குரிய விதமா பேசின திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் அந்த சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண அமைச்சர்கள், இவங்க எதனால அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான பதில தமிழக அரசு தரணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்லாம இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் அந்த மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இவங்களை குறித்தும் இவங்க ஏன் இந்த மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கறத குறித்தும் தமிழக அரசு பதிலளிக்கணும் சொல்லி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் நோட்டீஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது இப்போ மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளா இருக்கு. பார்ப்போம் இது குறித்து தமிழக அரசு எதை மாதிரி பதில் அளிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்து இருந்து பார்க்கலாம். ரெண்டாவது நாம பார்க்க போறது திமுகனுடைய மூத்த தலைவர் திரு துரைமுருகன் அவர்களை குறித்து தான். திமுகனுடைய முப்பெரும் திருவிழா அப்படிங்கிறது சமீபத்துல வேலூர் மாவட்டத்துல நடந்தது. வேலூர் மாவட்டம் அப்படிங்கிறது அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய சொந்த மாவட்டம். அவருடைய மாவட்டத்தை பெருமைப்படுத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு.
அது மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா மாறிடுச்சு. குறிப்பா இந்த பெரியாரியவாதிகள் தீக்காரங்க இவங்களுக்கு அவர் பேசிய பேச்சு அப்படிங்கறது கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரி இருந்தது. அவர் அது மாதிரி பேசினதுக்கு அப்புறமா அது சோசியல் மீடியால பயங்கரமா வைரலா போனதுக்கு அப்புறமா தொடர்ந்து பல தீக்காவினர் பல பெரியாரியவாதிகள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு எதிராக பலத்த கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. சோசியல் மீடியால அவருக்கு எதிரான பதிவுகள் தொடர்ந்து போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு எல்லைக்கு மேல போனதுக்கு அப்புறமா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு. நான் பேசினதை தப்பு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு. அவர் அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களுக்கு நான் இங்க சைட்ல போறோம் பாருங்க. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்சி பணிக்காக அழைத்து கொண்டு போனார் என்பதற்கு பதில் கூட்டி கொண்டு போனார் என பேசிவிட்டேன் என தெரிவித்துள்ளார். தேவையற்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் துரைமுருகன். கூட்டி கொண்டு போனார் என்பதற்கும் அழைத்து கொண்டு போனார் என்பதற்கும் மறைத்த வேறுபாடு இருப்பதை தான் உணர்வதாகவும் துரைமுருகன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தன்னுடைய இந்த பேச்சு திராவிட கழக தலைவர் வீரமணிக்கு வருத்தம் தந்திருப்பதாக செய்தி வந்தது என்றும், பெரியார் வீரமணி இடத்தில் தான் எவ்வளவு கொள்கை பிடிப்பு கொண்டவன் என்பது அவர்களுக்கே தெரியும் என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு கூட்டத்தில் பயன்படுத்தியதற்காக தான் வருந்துவதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். டீகா பாருங்க, எந்த அளவு மூத்த தலைவரா இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்ட்டு, டீகா அந்த அளவு பவர்ஃபுல்லா திமுகவை டாமினேட் பண்ணிருந்து தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சிட்டிங் அமைச்சர் அதுவும் மூத்த தலைவர் இவரே வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசின பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து இது மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தவறான ஒரு இன்டென்ஷன்ல இது மாதிரி பேசவே இல்லை. அவரு ஜஸ்ட் அவரோட மாவட்டத்தை பெருசுபடுத்தி காட்டணும், அவங்களுடைய மாவட்டத்தை புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக தந்தை பெரியார் வேலூர் மாவட்டத்திற்கு வந்திருந்தாரு. தந்தை பெரியார் மணியம்மை பாட்டதுக்கு அப்புறமா அவர் கையோடு கூட்டின்னு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணதை பார்த்துட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் இது பொருந்தாத திருமணம் அப்படின்னு சொல்லி பெரியார் கிட்ட இருந்து அவர் வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறமா தான் திமுக உருவாச்சு. வேலூர் மாவட்டம் அப்படிங்கிறது இல்லைன்னா, அங்க இருந்த மணியம்மை அவர்கள் இல்லைன்னா திமுக அப்படிங்கிறது உருவாகி இருக்காது அப்படிங்கிற மாதிரிதான் அவர் பேச வந்திருப்பாரு. பட் அவர் ஏதோ பேச போய் ஏதேதோ சொல்லி என்னன்னு ஆயிடுச்சு. பாவம், இப்ப மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்து அறிக்கை வர வெளியிட்டு இருக்காரு. கடைசியா பார்க்க போற மேட்டர் தான் இருக்குது இல்லையா, அல்டிமேட்டான மேட்டரு. அதிமுக நிர்வாகிகள் டெல்லிக்கு திடீர்னு பயணம் போயிருந்தாங்க. கும்பல் எல்லாருமே போயிருக்காங்க. வேற எதுக்கு போயிருப்பாங்க, அண்ணாமலை அவர்கள் மீது கோழி முட்டுறதுக்கு தான். பல செய்தி நிறுவனங்கள் பல செய்தி ஊடகங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க எல்லாருமே இப்ப போறதுக்கான காரணம், குறிப்பா அமித்ஷா அவர்களை பாக்குறதுக்கான காரணம், தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான், அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை போய் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க எல்லாருமே போயிருக்காங்க அப்படிங்கிற தான் தொடர்ந்து பல செய்திகள் வந்துட்டு இருந்தது. அங்கே போனதுக்கு அப்புறமா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இவங்கள பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்கலை, பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, அந்த டைம்ல பிரதமர் கூட உள்துறை அமைச்சருக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருந்தது. அதனால அதிமுக காரங்களை அவர் பார்க்கவே இல்லை. பியூஷ் கோயல், மத்திய அமைச்சர்களா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் பியூஷ் கோயல், அவரை பார்த்துருக்காங்க. சரி, இன்னைக்கு பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுக காரங்களை பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்கல. அவ்வளவுதானே, இதுலதான் இருக்கு அல்டிமேட்டான மேட்ரு நீங்க கேட்கலாம். இருக்குது, அதிமுக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு பாத்தீங்களா, இவரு தான் கெத்து, இவரு தான் மாசு அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த சில்றகை, குறிப்பா இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ரியல் பாஸ், நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா எல்லாம் இருக்காரு பாத்தீங்களா, அவர்லாம் வித்து வெட்டு, அவர் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து ஒரு நெரட்டிவை செட் பண்ணி சோசியல் மீடியால பேசிட்டே வந்துட்டு இருந்தானுங்க. அதுவும் சமீபத்துல டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் ஒரு விஷயத்த பேசியிருப்பா, அவங்க டைம் இருந்தா போய் பாருங்க, அமித்ஷாலாம் வேஸ்ட், மத்திய பாஜக எல்லாம் வேஸ்ட், இபிஎஸ் தான் இருக்கிறதுல மாசு, கெத்து, தி ரியல் பாஸ் அப்படிங்கிறது இபிஎஸ் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பான். இப்போ நடந்த இந்த சம்பவங்களை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இதை மாதிரி சில்றைகளுக்கு, குறிப்பா இபிஎஸ் அவர்களுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்களா, அவங்கள மாதிரி ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரு ரியல் பாஸ் அப்படிங்கிறது. இதே மாதிரிதான் லாஸ்ட் டைம் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மீது கோழி மூட்டுறதுக்காக கும்பலா அதிமுக காரங்களாம் போயிருந்தாங்க. இந்த கும்பலாக சுத்துவோம் அயோயமா கத்துவோன்ற மாதிரி இந்த அதிமுக காரங்க கும்பலா உள்துறை அமைச்சர் அமைச்சர் அவர்களை பாக்கிறதுக்கு போயிருந்தாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா தான் அதிமுக காரங்களுக்கே ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருந்தது. என்னன்னா, அமித்ஷா பக்கத்திலேயே அண்ணாமலை அவர்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பட் இந்த முறை அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரையில இருக்காரு. சோ அமித்ஷா அவர்கள் இந்த முறை அதிமுக காரங்களை பாக்குறதுக்கு நேரம் ஒதுக்கல. தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூட இருந்தா மட்டும்தான் இங்க கூட்டணி கட்சிகளை பாக்குறதுக்கும் அவங்க கூட பேசுறதுக்கும் நாங்க நேரம் ஒதுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லியிருக்காங்க மத்திய பாஜக. இப்பயாச்சும் இந்த டயர்களுக்கு ஃபயர் விடுறவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், யார் ரியல் பாஸ், யார் உண்மையிலே கெத்து அப்படின்னுட்டு. அவ்வளவுதான் தேசியவாதிகளே, அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க, பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.